வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நாம இப்போ பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வால்யூம் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூம் சோசியல் சயின்ஸில் வரலாறில் நமக்கு மொத்தம் அஞ்சு பாடம் இருக்குது நாம இப்போ பார்க்க போகிறது அழகு மூணு இரண்டாம் உலகப்போர் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒம்போது ஏஜ் நம்பர் ஐம்பத்தி மூணு எடுத்துக்கோங்க இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜப்பான்ஸ் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஆ செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து செகண்ட் கொஸ்டின் பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் இ உட்ரோ வில்சன் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் ஜப்பானிய கடற்படை அமெரிக்க கடற்படையால் கடற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஆ மிட்வே போர் ஃபோர்த் கொஸ்டின் அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது ஆன்சர் ஆப்ஷன் இ ஹிரோசிமா ஃபிஃப்த் கொஸ்டின் ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் ஆன்சர் ஆப்ஷன் இ யூதர்கள் சிக்ஸ்த் கொஸ்டின் ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படுகையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ சேம் பர்லின் செவன்த் கொஸ்டின் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எய்த் கொஸ்டின் பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் இங்கே அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் இ தி ஹெக் அடுத்தது ரோமன் லெட்டர் டூ கோடிட்டிடங்களை நிரப்பக ஃபஸ்ட் ஒன் இராணுவ நீக்கம் செய்யப்பட்ட டேஸ் பகுதியை இற்றர் தாக்கினார் ஆன்சர் ரைன்லாந்து செகண்ட் கொஸ்டின் இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் ஆகியவற்றிற்கிடையான ஒப்பந்தம் டேஸ் என அழைக்கப்பட்டது ஆன்சர் அச்சு நாடுகள் தேர்ட் ஒன் டேஸ் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஆன்சர் ரூஸ்வெல்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ராஜினாமா என்ற பிரிட்டன் பிரதமர் டேஸ் ஆவார் ஆன்சர் பர்லின் ஃபிஃப்த் கொஸ்டின் இவ்வளவு குறைவான நபர்களுக்கு இவ்வளவு அதிகமானோர் இவ்வளவு அதிகமாக கடமை இருப்பது என டேஸின் வீரத்திற்கு சர்சில் புகழாரம் சூட்டினார் ஆன்சர் ராயல் விமானப்படை சிக்ஸ்த் கொஸ்டின் டேஸ் என்பது தொலைவிலிருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி ஆன்சர் ரேடார் செவன்த் கொஸ்டின் உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் மனித உரிமைகள் குறித்து டேஸ் பிரிவுகளை கொண்டிருந்தது ஆன்சர் முப்பது எய்த் கொஸ்டின் பிரிட்டனில் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் வாக்களிப்பின் மூலம் அதி அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டவர் டேஸ் ஆவார் ஆன்சர் கெலமெண்ட் ஆர் அட்லி அடுத்தது ரோமன் லெட்டர் த்ரீ சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வட்டி தொழில் யூதர்களின் முக்கியமான வணிக தொழில் நடவடிக்கை ஆகும் செகண்ட் ஒன் ஹிட்லர் யூதர்களை துன்புறுத்தினார் தேர்ட் ஒன் சித்திரவதை முகாம்களில் யூதர்கள் கொல்லப்பட்டனர் ஃபோர்த் ஒன் தற்போது ஐக்கிய நாடுகள் சபை நூற்றி நாடுகளை உறுப்பு நாடுகளாக கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் A, 1, 2, சரி அடுத்தது செகண்ட் கொஸ்டின் கூற்று குடியரசு தலைவர் ரூஸ்வெல்ட் அமெரிக்கா தனது தனித்திருக்கும் கொள்கை மாற்றியமைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார் காரணம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்றும் காரணமும் சரி அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துகா ஃபஸ்ட் ஒன் ப்ளிட்ஸ்க்ரிக் ஆன்சர் மின்னல் வேக தாக்குதல் செகண்ட் ஒன் ராயல் கப்பல் படை ஆன்சர் பிரிட்டன் தேர்ட் ஒன் கடன் குத்தகை ஆன்சர் ரூஸ்வெல்ட் ஃபோர்த் ஒன் வோல்கா ஆன்சர் ஸ்டாலின் கிரேடு ஃபிஃப்த் ஒன் வாடல் கெனால் ஆன்சர் சாலம் சாலமோன் தீவு thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடுச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.